வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் உள்ள யூனிட் செவனில் தினம் ஒரு தலைவர்கள், அந்த தலைப்பில் நம்ம தினம் ஒரு தலைவர்கள் என்ற தலைப்பில் ஒவ்வொரு தலைவர்களை பற்றி, அவருடைய பங்களிப்பை பற்றி, விடுதலை போராட்டத்துடைய பங்களிப்பை பற்றியும், அவருடைய புத்தகங்களை பற்றியும், அவருடைய முக்கியமான குறிப்புகளை பற்றியும் ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துட்டு வர்றோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இந்திய விடுதலை போராட்டத்தில் ஒரு மிக முக்கியமான வீரர், ஒரு மிக முக்கியமான ஒரு போராளி, அவர் தான் யார் அப்படின்னு கேட்டால் பகத்சிங். ஸோ இந்த பகத்சிங்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். பகத்சிங் அவர்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்த ஒரு குடும்பத்தில் பிறந்த பகத்சிங் அவர்கள் கிட்டத்தட்ட 28/9/1907. ஸோ பஞ்சாப்ல லாயல்பூர் மாவட்டத்தில் பிறந்தாங்க. ஸோ பெற்றோர் பெயர் பார்த்தீங்கன்னா கிசான் சிங், வித்யாவதி கவுருக்கு மகனாக பிறந்தாங்க. இவங்க வந்து பார்த்தோம்னா அவங்க பெற்றோர் வந்து, குறிப்பா அவங்களுடைய தந்தை கிசான் சிங் வந்து ஒரு அந்த காலகட்டத்திலேயே ஆங்கிலேயர்களை எதிர்த்த ஒரு மிக முக்கியமான ஒரு போராளியார் அவர். அந்த குடும்பத்தில் பிறந்த இவர் தொடக்க காலகட்டத்திலேயே பல பொதுடைமை புத்தகத்தை பகத்சிங் அவர்கள் விரும்பி விரும்பி படித்தாங்க. பல போராட்டத்தில் ஈடுபட்டு அவனுடைய தந்தை பல முறை சிறைக்கு சென்றிருக்காங்க. அதே போல பார்த்தோம்னா பகத்சிங்குடைய பெற்றோரை பொறுத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க சீக்கிய மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. இந்த பகத்சிங் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா இளம் வயது முதலே ஒரு போராட்ட குணம் உள்ளவர் இருந்தார். அது மட்டுமல்லாமல் ஒரு தேசப்பற்று உடையவராக இருந்தார். இவர் குடும்பத்தில் உள்ள பலர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்திய தேசிய இராணுவத்தில் பணியாற்றிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் பகத்சிங் அவர்கள் பிறந்தாங்க. இந்த பகத்சிங் வந்து கல்வி பயில்வதற்காக, அதாவது 1875 ஸோ தயானந்த சாஸ்திரி அவர்கள் வந்து டிஏவி ஸ்கூல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது தயானந்தா ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல். இன் 1875 ஆரிய சமாஜ் ஸ்டார்ட் பண்ண சுவாமி தயானந்த சாஸ்திரி அவர்கள் என்ன பண்ணாங்க, இந்தியாவில் ஆங்கில வழி கல்வியை மேம்படுத்தணும் என்ற நோக்கத்திற்காக தயானந்தா ஆங்கிலோ வேதிக் ஸ்கூலு, தயானந்தா ஆங்கிலோ வேதிக் பள்ளிய என்ன பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த தயானந்தா ஆங்கிலோ வேதிக் பள்ளியில தான் பகத்சிங் அவர்கள் அவருடைய தொடக்க கல்வியை படிச்சாங்க. பின்னர் லாகூரில் அமைந்த தேசிய கல்லூரியில கல்லூரி படிப்பையும் முடிச்சாங்க. பகத்சிங்குடைய 14வது வயதுல, அதாவது 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்துச்சு. பஞ்சாப்ல அமிர்தரசுல உள்ள ஜாலியன் வாலாபாக் பூங்கால அமைதியாக போராட்டம் நடத்தி கொண்டிருந்த மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. ஸோ இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஒரு இந்திய விடுதலை போராட்டத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதப்படுது. இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை தான் பகத்சிங் அவர்களோட மனதுல ஒரு நீங்கா ஒரு துயரத்தை ஏற்படுத்தியது. அந்த சம்பவம் நடக்கும் பொழுது அவருக்கு 14 வயசு. அந்த சம்பவம் அவரை மிக அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தி, ஏன்னா அவர் நாட்டின் மீது வைத்திருந்த பற்று காரணமாக அந்த நிகழ்வு பகத்சிங் அவரை மிக அதிகமாக பாதித்தது. மேலும் ஆங்கிலேயர்களுடைய அடிமையாக இருக்கும் மக்களின் மனநிலையை குறித்து பகத்சிங் அவர்கள் மிக மனவேதனை அடைந்தார். ஸோ இந்த நிகழ்வுனால, அந்த நிகழ்வு நடந்த அன்னை தினத்தன்னைக்கு அவர் மனசுக்குள்ளே ஒரு சபதம் ஒன்று எடுக்கிறார். அது என்ன சபதம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய மண்ணில் இருந்து ஆங்கிலேயர்களை முழுமையாக வெளியேற்றும் வரை அதுக்கு என்னென்ன என்னால் முடியுமோ அதை நான் நாட்டுக்காக செய்வேன், இந்தியா சுதந்திரம் பெற வரைக்கும் என்னுடைய போராட்டம் என்பது நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாரு, அவங்க வீட்டில் பகத்சிங்க்கு என்ன பண்ணுறாங்க, திருமணம் பண்ணலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் பகத்சிங்கோ இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும், இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து மக்களை வந்து ஆங்கிலேயர் ஆட்சியிலேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் பகத்சிங்குக்கு இருக்கு. ஆனால் பகத்சிங் வீட்டில் பகத்சிங்கு திருமணத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுறாங்க. ஸோ வீட்டில் ஒரு பகத்சிங் அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதிக்கிறாங்க, ஒரு கடிதம். அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, எனது பிறப்பு எனது தாய் மண்ணிற்காக, அதனால் நான் என் இந்திய தேசத்திற்காக போராட விரும்புகிறேன். எனவே என் வாழ்க்கையில் குடும்பம் திருமணம் போன்ற எந்த ஆசையும் எண்ணமும் எனக்கு கிடையாது அப்படின்னு ஒரு லெட்டர் சரிங்களா. அப்போ பகத்சிங் ஒரு லெட்டர் எழுதிக்கிறார், எனது பிறப்பு எனது தாய் மண்ணிற்காக, அதனால் நான் என் இந்திய தேசத்திற்காக போராட விரும்புகிறேன். எனவே என் வாழ்க்கையில் குடும்பம் திருமணம் போன்ற எந்த ஆசையும் எண்ணமும் எனக்கு கிடையாது, இந்தியா சுதந்திரம் அடையும் வரை நான் போராடவே விரும்புகிறேன் அப்படின்னு கடிதத்தை வீட்டில் எழுதி வச்சுட்டு
ஸோ அங்கிருந்து வீட்டில இருந்து என்ன பண்றாரு பகத்சிங் அவர்கள் வெளியேறாரு. குறிப்பா 1923 கல்லூரிகள்ல பஞ்சாப் ஹிந்தி சாகித்ய சம்மேளன் நடத்திய கட்டுரை போட்டியில பஞ்சாபின் துயரங்கள் குறித்த கட்டுரைக்கு அவர் பரிசு பெறாரு. மகாத்மா காந்தியோடு இணைந்து ஒத்துழையாமை இயக்கத்துல இணைந்த காந்தி, இந்த மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி தொடங்கிய ஒத்துழையாமை இயக்கத்துக்கு இணைந்த பகத்சிங், காந்தியோடு ஒன்றிணைந்து ஒத்துழையாமை இயக்கத்துல பல போட்டங்கள்ல கலந்துகிறாரு. இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை 1922 காந்திஜி அவர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்தி உடன பகத்சிங் நிறுத்திடுறாரு. 1924 பகத்சிங் இந்துஸ்தான் குடியரசு அமைப்புல, 1924 இந்துஸ்தான் குடியரசு அமைப்புல அவர் இணைகிறாரு. இந்துஸ்தான் குடியரசு அமைப்புல அவர் இணைகிறாரு. பத்திரிகைகள்ல பகத்சிங் அவர்கள் தொடக்க காலகட்டத்துல பல்வர், ரஞ்சித், வித்ரோகி என்ற புனைப்பெயர்கள்ல கட்டுரைகள் எழுதுறாரு. பல்வர், ரஞ்சித், வித்ரோகி என்ற புனைப்பெயர்கள்ல கட்டுரைகள் எழுதுறாரு. கீர்த்தி, கீர்த்தி விவசாய கட்சியின் இதழான கீர்த்தியிலும் வீர அர்ஜுன் என்ற செய்தித்தாளிலும் அவர் பல சுருக்கமான கட்டுரைகள் எழுதுறாரு. இளைஞர்களை விடுதலை போராட்டத்துல பங்கேற்க வைக்கணும், இளைஞர் மத்தியில விடுதலை உணர்வை ஏற்படுத்தணும் என்ற நோக்கத்திற்காக இந்த கீர்த்தி விவசாய கட்சியின் இதழான கீர்த்தியிலும் வீர அர்ஜுன் என்ற செய்தித்தாள்களிலும் சுருக்கமான கட்டுரைகளை எழுதுறாரு. இப்ப நவஜவான் பாரத் சபா 1924 இந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் இணைந்து தன்னை இணைச்சுக்கிறாரு. இதன் மூலமாக நாடு முழுவதும் உள்ள இந்திய இளைஞர்கள் இந்த அமைப்புக்கு முக்கியமான ஆதரவு கொடுக்குறாங்க. பஞ்சாப் நவஜீவன் சபா என்ற அமைப்பை உருவாக்குறாரு. அந்த அமைப்புக்கு நாடு முழுவதும் இருந்து இளைஞர்கள் அவர் சங்கத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. சங்கத்துக்கு ஆதரவு தருவதோடு மட்டும் இல்லாம அவ்வப்போது ஆங்கில அரசுக்கு எதிரான போராட்டங்களையும் நிகழ்த்துறாரு பகத்சிங். காந்தியின் அகிம்சை கொள்கையின் மீதான எல்லாம் பகத்சிங்க்கு நாட்டம் இல்லாமல் போயிடுது. அகிம்சை முறையை விடுத்து சண்டையிட்டு அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரு. மேலும் அவரது தாக்கம் அதிகமாக கொண்டு இருந்தது. ஸோ இதனை கவனித்த ஆங்கில அரசு பகத்சிங்கை இப்படி விட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவரின் மீது என்ன பண்றாங்க, அவரின் மீது பல குற்றச்சாட்டுகளை சுமத்துறாங்க. பகத்சிங் குற்றச்சாட்டுகளை சுமத்துறாங்க, குண்டுவெடிப்பு வழக்குகள் எல்லாம் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் குண்டுவெடிப்பு வழக்குகள்லாம் போட்டு சிறைக்கு அனுப்புறாங்க. அப்புறம் 5 வாரம் கழிச்சு அவர் வெளியே வந்துருவாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா 1927 இந்தியாவிற்கு சைமன் குழு வரும். சார் சைமன் தலைமையில ஒரு 7 பேர் கொண்ட குழு 1927 சைமன் குழு அமைக்கப்படும். 27 இது சைமன் குழு 1928 இந்தியாவுக்கு வருவாங்க. இது சைமன் குழுவுக்கு எதிராக எல்லா மாகாணங்களிலும் போராட்டம் ஏற்படும். குறிப்பாக லாலா லஜபதி ராய் தலைமையில சைமன் குழுக்கு எதிராக போராட்டம் நடக்கும் லாகூர்ல. அந்த லாலா லஜபதி ராய் தலைமை நடைபெற்ற சைமன் குழுக்கு எதிரான போராட்டங்கள்ல, அவர் சைமன் குழு எதிரான போராட்டங்கள்ல தடியடியால தாக்கப்படுவார் லாலா லஜபதி ராய், அதுல இறந்துருவார். ஸோ அதுக்காக என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா, சைமன் குழு எதிர்த்து போரிட்ட லாலா லஜபதி ராய் அவரை அணிவகுப்புல அவரை தாக்குனதுனால என்ன பண்ணிடுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அவர் இறந்துருவார். சரிங்களா, இறந்துருவாரு. ஸோ இதனால இந்த காவல் அதிகாரிய, ஸோ அவரை தாக்கிய காவல் அதிகாரிய என்ன பண்றாரு, பகத்சிங் சுட்டு கொள்றார். பகத்சிங் என்ன பண்றாரு, சுட்டு கொள்றாரு. சரிங்களா, சுட்டு கொள்றாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1928 அதை தொடர்ந்து இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிகேஷன் அசோசியேஷன் என்ற பகத்சிங்காலும் அவரது தோழர்களாலும் பெயர் மாற்றம் செய்யப்பட்ட அமைப்பு திருத்தமைக்கப்படுது. இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிகன் அசோசியேஷனின் தலைவர்கள்ல ஒருவராக பகத்சிங் விளங்குறாரு. தொழிலாளர்களை அடக்குவதற்காக ஆங்கில அரசு தொழில் தகராறு சட்ட வரைவு மசோதாவை கொண்டு வருது. ஸோ இந்த தொழில் தகராறு சட்ட மசோதா இதை நிறைவேற்றுவதற்காக சட்டமன்றம் கூட்டப்படுது. ஆனால் அது நிறைவேற்றப்பட்டால் தொழிலாளர்கள் மிக அதிகமாக பாதிப்படைவாங்க அப்படின்னு சொல்லி 1929 ஏப்ரல் மாதம் 8 இந்த மசோதா நிறைவேற்றும் பொழுது சட்டமன்றத்தில் குண்டு வீசுறாரு. அந்த குண்டுனால யாருமே பாதிக்கல, ஆனால் வந்து அந்த குண்டு போட்டு கலைச்சிடறாரு அந்த குண்டத்தை. ஸோ அந்த குண்டை யாருமே தாக்கலை. ஆனால் என்ன பண்ணுறாங்க, இந்த குற்றத்திற்காக பகத்சிங்
இந்த கூட்டத்துக்காக என்ன பண்றாங்க, பகத்சிங் அவருடைய சகாக்களான ராஜகுரு, சுகதே, ஜெகதீநாத் தாஸ் ஆகியோர் என்ன பண்றாங்க, அவருடைய சேர்த்து மொத்தம் 21 பேர் கை செய்யப்படுறாங்க. அவங்களோட சேர்த்து மொத்த பேர் கை செய்யப்படுறாங்க, 21 பேர் என்ன பண்றாங்க, கை செய்யப்படுறாங்க. ஸோ அது பேரளவு மட்டுமே என்ன பண்றாங்க, விசாரிச்சு பேரளவு மட்டுமே விசாரிச்சு ஸோ பகத்சிங் வந்து ஜெயில் அடைக்கப்படுறாரு. நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்பது 1930 லாகூர்ல இருக்கும் பொழுது, லாகூர் மத்திய சேல இருக்கும் பொழுது பகத்சிங் எழுதிய கடிதம். நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற ஒரு கடிதம், சாரி எந்த ஒரு கட்டுரை, சிறையில் இருக்கும் பொழுது எழுதிய கட்டுரை 1930. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1930 இந்த மத்திய அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம் சாண்டரை கொண்டது, அதே போல மத்திய சட்டமன்றத்துல கொண்டு போட்டது, ஸோ ஆகிய காரணங்களுக்காக 1930 அக்டோபர் 7 அன்று பகத்சிங் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுது. ஸோ 1931 மார்ச் 23 அன்னைக்கு லாகூர் சிறையில அதிகாலையில பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் இவங்களுடைய மூணு பகத்சிங்குடைய சேர்ந்துடைய சகோதரர்கள் அவருடைய நண்பர்களும் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் அது என்ன பண்றாங்க, தூக்கிலிடப்படுறாங்க. அன்னைக்கு இளைஞர்களின் முன்னோடியா விளங்கிய பகத்சிங் என்ன பண்றாரு அப்படின்னா இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற முழக்கங்களை என்ன பண்றாரு, மேலோங்கி பேசுறாரு. அவருடைய பகத்சிங்களுடைய பொன்மொழிகள் அப்படின்னு பார்த்தோம்னா புரட்சி என்ற வாழ்க்கருத்துக்கள், புரட்சி என்ற வாழ்க்கருத்துக்கள் என்ற சாணை கல்லால் கூட்டிட்டப்பட்டிருக்கிறது என்பதுடைய பொன்மொழியா இருக்குது. ஸோ அவரோட நீதிமன்றத்தில் பகத்சிங்குடைய முழக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, துப்பாக்கி என்பது வெறும் குண்டுக்கள் எரிதலோ கை துப்பாக்கியால் சுடுவதோ அல்ல, அதே போல புரட்சி என்பது மனித குலத்தில் பிரிக்க முடியாத உரிமையாகும், அதே போல சுதந்திரம் என்பது அனைவரின் அழியாத பிறப்புரிமை, உழைப்புகளின் சமூகத்தின் உண்மையான ஆதரவாளர்கள் ஆவார்கள். இதெல்லாம் பகத்சிங்குடைய நீதிமன்றத்தில் பகத்சிங்குடைய முழக்கங்களா இருக்குது, பகத்சிங்குடைய முழக்கங்களா இருக்குது. அதே போல இந்த புரட்சியின் பலிபீடத்தில் நம் மாபெரும் லட்சியத்திற்காக அளிக்கும் எந்த ஒரு தியாகமும் அதற்கு முன் ஒரு பெரிதல்ல. அப்புறம் இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் குடியரசுக் கழகத்தின் நிருபர் யாருங்களோ பகத்சிங் தான். இந்துஸ்தான் குடியரசுக் கழகம் உட்பட பல புரட்சிகள் அமைப்புடன் என்ன பண்ணாரு, தொடர்பு வச்சிருந்தாரு. பகத்சிங்கை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, அப்ப 1931 ஸோ மார்ச் 23 24 வயசுல தூக்கிலிடப்படுறாரு. இளைஞர்களின் முன்னோடியாக பகத்சிங் விளங்கினார். அன்றைய காலத்துல ஆங்கிலர்களுக்கு எதிராக இந்தியா அடிமையாக இருந்ததை நினைத்து தனது இளம் வயது முதலே நாட்டுப்பட்டு கொண்டு தனது ஆசைகளெல்லாம் தவிர்த்து நாட்டிற்காக மட்டுமே எனது இந்த பிறவி அமைய வேண்டும் என்று நினைத்து தனது போராட்ட குணத்தால் ஆங்கிலேயர்களை அச்சம் அடைய வைத்தவர் பகத்சிங். ஆங்கிலேயர்கள் அடக்குமுறையினால் தூக்கிலிடப்பட்ட அவரது வாழ்க்கை இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு தைரியத்தின் ஒரு அடையாளமாக விளங்குகிறது. மேலும் இளைஞர்கள் ஒவ்வொருவரும் துடிப்போடு நாட்டிற்காக ஒரு பாதிப்பு வந்தால் தங்களை பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்ற அனைவருக்கும் முன்னோடியாக இருந்து மறைந்துள்ளவர் இந்த பகத்சிங். இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் அவரது தைரியம் இந்த மண்ணை விட்டு என்றுமே மாறாது. இன்குலாப் ஜிந்தாபாத். உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. UPSC, TNPSC, TNUSRB, TET, Banking, RRB and SSC அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. Online, offline, regular and weekend classes, free study materials, weekly test, computer lab, smart classroom. எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. Coaching Institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Poompukar, Nagar, Kolathur, Chennai 99. Cell number 9962097000.